இல்லை, ஒவ்வொரு போராட்டம் நடக்கும் போதும், குறிப்பாக சிறுபான்மையினர் தங்களுடைய உரிமைக்காக போராட்டம் நடத்தும் போதும், நாட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க, அவங்க யாருன்னு அவங்க உடைய வைத்தே அடையாளம் கண்டு கொள்ளலாம்னு சொன்னாரா இல்லையா மோடி? அது எப்படி போராட்டக்காரர்களை நாட்டுக்கு எதிரானவர்கள்னு சொல்லி அதை அவங்க உடைய வச்சு கண்டுபிடிக்கலாம்னு ஒரு பிரதமர் எப்படி சொன்னார்? அது வெறுப்பரசியலா இல்லையா? இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி போய் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் போய் குறிப்பாக வட மாநிலங்களில் அவர் பேசின பேச்சு என்ன? எவ்வளவு வெறுப்பு பரப்புரை! யாரை எதிர்த்து பேசினாரு? சைனாக்காரனை எதிர்த்தா? அமெரிக்காக்காரனை எதிர்த்தா? யாரை எதிர்த்து பேசினார்? சொந்த நாட்டு குடிமக்களை எதிர்த்து பேசினார். சொந்த நாட்டு குடிமக்களின் மீது மிகப்பெரிய வன்முறையை ஏவினார். மிகப்பெரிய அளவுக்கு அவர் வந்து இங்கே ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு பேசினார். அப்போ அப்படி பேசினாரா இல்லையா? எவ்வளவு பெரிய விமர்சனம் வந்துச்சு அதனால. அதனால அவர் பேசியதைத்தான் இன்னைக்கு ராகுல் சொல்றார், இப்படி ஒரு வெறுப்பரசியல் நடக்குது. நான் என்ன சொல்றேன், அவர் நேரடியாக கேட்கிறார், நேரடியாக டேட்டாவை கொடுக்குறார், புள்ளி விவரங்களோட சொல்கிறார், இந்தந்த துறையில் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் கிடையாது அப்படிங்கிறார். நீங்கள் அதுக்கு பதில் சொல்கிறா இருந்தால் என்ன சொல்லணும்? அவர் பேசினது பொய், வெளிநாட்டில் போய் நம்ம இந்தியாவில் இப்படியெல்லாம் ஒரு நிலைமை இருக்குது, இதை போய் பொய்யாக பேசலாமா? இங்கே வந்து எந்தெந்த துறையில் எஸ்சிஎஸ்டி எவ்வளோ இருக்காங்கன்னு பாருங்கள், பிற்படுத்தப்பட்டவர் எவ்வளோ இருக்காங்க பாருங்கள், இந்த புள்ளிவரம் இருக்குது பாருங்கள், ஆனால் இதை மறைச்சி அங்கே போய் நம்ம நாட்டை வந்து இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு சொன்னால் பதில். ஆனால் அப்படி ஒரு புள்ளி ஒருத்தவங்களால் காட்ட முடியாது. ஏன்னா ராகுல் காந்தி பேசுவது உண்மை. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்கிறார், சாதிவாரி கணக்கெடுப்புன்னு தான் நாங்கள் ரெடியாக இருக்கோம், அதன் மூலம் சமூக நீதி நிலைநாட்ட அங்கே ரெடியாக இருக்கோம், ஆனால் அங்கே போய் பொய்யை பேசிட்டார் ராகுல் காந்தி அப்படின்னு சொன்னால் லாஜிக். சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்கள் நடத்த போறீங்களா? அது குறித்து உங்கள்கிட்ட ஏதாவது அறிவிப்பு இருக்கா? அப்போது மதவெளி சிறுபான்மையினருக்கு இங்கே ஆபத்து இருக்குது அப்படிங்கிறார். இல்லை ஆபத்து இல்லை, இந்த பாருங்கள் எவ்வளோ உரிமைகளை நாங்கள் இந்த 10 ஆண்டுகளில் கொடுத்துருக்கோம், ஏற்கனவே காங்கிரஸ் கொடுக்காத மதவெளி சிறுபான்மையினருக்கான உரிமைகளை கூட நாங்கள் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் பதில். அப்படியே தான் கொடுத்துருக்கீங்களா? இடஒதுக்கீட்டை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் 10 ஆண்டுகளில் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் போடுங்க. எஸ்சிஎஸ்டிக்கு நாங்கள் இத்தனை விழுக்காடு உயர்த்திட்டோம், பிற்படுத்தப்பட்டோர் விழுக்காட்டை இத்தனை விழுக்காடு உயர்த்திட்டோம்னு சொல்லுங்கள். நீங்கள் கொடுத்த ஒரே இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு, பொருளாதாரத்தில் பின்தங்கிய முற்பட்ட சமூகத்தினருக்கான இடஒதுக்கீடு. வேறு யாருக்கு நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்க? உங்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரே ஒரு இடஒதுக்கீடு ஸ்கீம் அது மட்டும்தான், அது முற்பட்ட சமூகத்தினருக்கானது, இந்த நாட்டினுடைய 90 விழுக்காட்டு மக்களுக்கு எதிரானது, பொருளாதார அடிப்படையிலானது நீங்க கொடுத்தது. அப்போ நீங்க பதில் சொல்லுங்க, இடஒதுக்கீடு நாங்க கொடுத்துருக்கோம், எஸ்சிஎஸ்டிக்கு இத்தனை விழுக்காட்டை அதிகரிச்சிருக்கோம் சொன்னா அது பதில். அப்ப ராகுல் சொல்லக்கூடிய எதற்கும் உங்கள்கிட்ட பதில் இல்ல. மொழி அரசியலை பத்தி அவர் பேசியிருக்காரு, என்ன போய் பேசிட்டாரு? நீங்க தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு வடிவமைச்சு தாய்மொழி வழி கல்வியை ஊக்கப்படுத்தணும்னு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கீங்க. அதற்கு பிறகு அந்த கல்விக் கொள்கையை நீங்க நடைமுறைப்படுத்தின பிறகு வந்த ஒன்றிய பட்ஜெட்ல 22 மொழிகளுக்கு சமமான மொழி அந்த நிதி பங்கீடு கொடுத்துருக்கீங்களா? தமிழுக்கு கொடுத்துருக்கீங்களா? ஹிந்திக்கு சமஸ்கிருதத்துக்கு கொடுக்குற அதே விழுக்காட்டை கொடுத்துருக்கீங்களா? அதில் பாதியாவது கொடுத்துருக்கீங்களா? அதில் கால் பங்காவது கொடுத்துருக்கீங்களா? எத்தனை விழுக்காடு கொடுத்துருக்கீங்க? அப்போ இப்படிப்பட்ட பாகுபாடான அணுகுமுறை உங்களிடம் இருக்கிறது மொழி விஷயத்தில், மத விஷயத்தில், சமூக நீதி விஷயத்தில், இடஒதுக்கீடு விஷயத்தில்னு பட்டியல் போட்டு அதுக்கப்புறம் நாடாளுமன்ற ஜனநாயகம் எவ்வளோ கேலி கூத்தாக இருக்குன்னு கடந்த நாடாளுமன்ற தேர்தல் எப்படி நடைபெற்றது அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியாதா? எப்படி நடத்துனீங்க நீங்கள் தேர்தலை? தேர்தல் ஆணையர் எப்படி நியமிச்சிங்க? ஏற்கனவே நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையர் ஏன் ஓடினார் ரிசைன் பண்ணிட்டு? அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஒவ்வொன்றையும் நாங்கள் உறுதிப்படுத்தினோமே. அப்போ இதெல்லாம் வந்து உலகம் பூரா பார்த்துக்கிட்டு இருக்கு. இதைத்தான் அவர் அட்ரஸ் பண்ணியிருக்கார். ஒரு தேர்தலே இன்னைக்கு வந்து எப்படி நடத்தப்பட்டது, எவ்வளோ பாரபட்சமாக நடத்தப்பட்டது, எதிர்கட்சிகளுடைய வங்கி கணக்குகளை முடக்கி வச்சுக்கிட்டு, எதிர்கட்சிகளை களத்துக்கு போகாமல் ஆக்கிக்கிட்டு, ராகுல் காந்தியுடைய எம்பி பதவியை பறிச்சுக்கிட்டு, அப்போது கலவரத்தை தூண்டிடுவார் ராகுல் காந்தி. இந்தியா முழுவதும் நடந்து போனார், அத்வானி ரத யாத்திரை போனார், நாடு முழுவதும் ரத்த களறி ராகுல் காந்தியும் தான் நடந்தார். எங்கேயாவது ஒரு அசம்பாவிதம் உண்டா? ஒரு கல்வீச்சு உண்டா? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.